அப்பவர் நம்ம எழுத்தாளர் வில்லிசை கலைஞர் லட்சுமண பெருமாள் அப்படியே குதிச்சு போயிருக்கார். கிளைமேட்டே அப்படித்தானே இருக்கு, வெது 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 வெதுன்னு இருக்கு. இப்ப பாருங்க, அவர் பாருங்க வெப்பத்தை கக்குவார் பாருங்க, அறிவை பெருக்குவதே. ஆனா அவரை பார்க்கல, அவர் லட்சுமண பெருமாள் ஐயா பார்க்கல, எனக்கு ஒரு பொறாமை வரும், மனுஷன் இவ்வளவு கலவரா இருக்காரு, நம்ம கலர் இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு கடுப்பா வரும். ஆனா டக்குன்னு ஒரு தலையை பார்ப்பேன், பரவாயில்ல நம்ம பெட்டார். புத்தக திருவிழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நினைவாழ் பெரியோர்களே, மாட்சி மிக்க ஆட்சியர் அவர்களே, பெருமைக்குரிய நடுவரவர்களே, நடுவர்களே, மனிதனுடைய நாகரிகம் தொடங்கியதிலிருந்து அவன் தொடர்ந்து தேடுதல் இல்லாமல் இருக்கிறான், அறிவை தேடிதான் அடைகிறான். அவனுடைய வரலாறே அறிவை தேடுவதுதான், அறிவை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். சில சமயம் கொஞ்ச காலத்தில் அவனுக்கு எதன் மேலாவது பற்றி இருந்தால், நம்பிக்கை வந்தால், அந்த அறிவானது அந்த நேரத்தில் அதை கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். ராக்கெட் போகும்போது எரிபொருள் தீர்ந்துச்சுன்னா அதை அப்படியே கலட்டி விட்டுருல. அதே மாதிரி பற்றியும் ஒருத்தன் போய் நின்றுட்டா, எனக்கு இதன் பேர் பற்றி இருக்கு அப்படின்னா அதோட அறிவு அவனை கலட்டி விட்டுரும். இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதுல சொல்லாதது வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அதை அப்படியே கலட்டி விட்டுட்டு அறிவு போய்கிட்டே இருக்கும். அறிவு எங்கேயும் நிக்காது, அது தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும். முக்கியமாக வாயு பதார்த்தங்கள் தவிர்ப்பது நல்லது. இங்கேயும் தேங்கி நிற்காது, அது போய்கொண்டே இருக்கும். உனக்கு நம்பிக்கையானால் நம்பிக்கையோட நீ நினைக்கோ, என்றோட எனக்கு நம்பிக்கை, இந்த புத்தகத்தில் எல்லாம் போட்டையா, இந்த நூல்ல இதோட நீ சரியா போச்சு அங்க நின்னுக்கோ, நான் இதன் பேர் பற்றி வைத்திருக்கிறேன் அதோட நீ நின்னுக்கோ, ஆனால் இது போய்கிட்டே இருக்கும். கேள்வி கேட்டா கோவப்படுறோம் ஐயா, அந்த காலம் மாதிரி இந்த காலம் இருக்க முடியுமா? ஒருத்தர் கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, வசூல் பண்ண ரூபாய் என்ன ஆச்சு, அதை எங்கோ வச்சாலும் தொலைச்சிட்டாரான், இப்படித்தாங்க சொல்லுவான், அசல் பண்ணு குறைஞ்சி போச்சான். இப்படிதான் ஒருத்தன் இரங்காட்சன் ஒருத்தன் இந்த பூமியை பாயா சுருட்டி கடலில் ஒண்டி ஒழிச்சு வச்சான் அப்படின்னாரு. அண்ணன் ஒரு பாயா வந்து இந்த பூமியை பாயா சுருட்டினார்ல, எங்க நின்று சுருட்டினாரு, எங்க நின்று சுருட்டினாரு, இப்படி எல்லாம் கேட்க போய்தானே நாட்டுல மழை பெய்ய மாட்டேங்குது, இவருக்கு பதில் இல்லை, இப்படி பேச போய்தானே நாட்டுல மழை பெய்ய மாட்டேங்குது, இல்லை நான் கேட்டது பதிச்சுங்க, சரி எங்கேயாவது வீட்டு சுருட்டுட்டா ரைட்டு, அதை கூட்டி கடல்ல ஒழிச்சு வச்சார பூமிய, கடல் பூமியில் இருக்கா ஆனா மத்த தொங்குதான். நியாயமான கேள்வி. இப்படி கேட்டா அவன் தலைப்புறத்து பிடிச்சு வயங்கும், குசியில் இருக்கு 27 பிள்ளைகள், கொஞ்சம் பசி, வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்ல, உடுத்த துணி இல்ல, எத்தனை பிள்ளைய 27 பிள்ளைய, அந்த முதப்பேல 26 வயசா இருக்குல்ல, ஒரு புரோட்டா கடைக்கு வேலைக்கு போலாம்ல, அடுத்த வழி 25 வயசு ஆச்சு இல்ல, அவன் 100 நாள் வழி போக வேண்டியன, வீட்டுல சுபாதாரம் இருக்கான், அங்க என்ன செய்ய போறான், அங்க சுபாதாரம் போறான், போக வேண்டியன, அங்க இப்படி போயிட்டா அவன் கோபம் இல்லையா? இன்னும் அப்ப அறிவுக்கு என்னதான் மரியாதை இருக்கு?
அறிவு ஒரு கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லும். எழுதுகிற எல்லா எழுத்தாளர்களும் தெளிவாதான் இருக்கான், ஏன் எவருக்கு எப்படி என்று அறிவுபூர்வமாகத்தான் எழுதுறான். ஒரு விஷயம் தெரியுமா, அறிவுதான் எழுத்தாளர்களுக்கு முதன்மையான ஒரு விஷயம் சொல்லட்டுமா, வள்ளுவர் அதற்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டுமா, என்ன சொல்லிட்டுமா, நாலு சொல்லிட்டுமா, அறம் பொருள் இன்பம் வீடு. வள்ளுவர் தான் சொன்னாரு அந்த வீடு வேண்டாம் எடுத்துரு, வீடு வேண்டாயா, வீடு தானையா சொர்க்கம், சொர்க்கத்தை யார் பார்த்தா, நீ பார்த்தியா, பார்த்தவங்கன்னா வந்து பேட்டி கொடுத்துக்கணும், யார் பார்த்தா, ஏன் அது சொர்க்கம், சொர்க்கம்னா நம்பிக்கை வரும், அதுக்கு ஒரு கடவுளை சொல்லுவான், இதை சொல்லுவான் அதை சொல்லுவான், பிரச்சனை வரும், அது வேண்டாயா, சொர்க்கமே இல்லை கிடையாதுன்ட்டாரு. நம்மளுக்கு அது கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு, இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, என்ன தெரியும் திருவள்ளுவர் வந்து திடீர்னு வீடு இல்லைன்னு ஒரு சின்ன வீடாக செட் பண்ணி கொடுங்க, வீடு இல்லாமல் நாள் இருக்க முடியாது, ஒரு சின்ன வீடு வள்ளுவருக்காக அவர் சின்ன வீடு, ஏய் உன்னை அதை விட பெரிய இடத்த கொண்டு வைக்கேன், வீடெல்லாம் தெரியாது, அதை விட பெரிய இடத்த கொண்டு வைக்கேன், தையத்தில் வாழ்வாங்க வாழ்வதன் வானொலியின் தெய்வத்தில் வைக்கப்படும், நீ தெய்வமாக போறியா இல்லையா, எப்படி வாழ வைக்கிறாங்க, வாழ வைக்க சொல்றாரு வள்ளுவர். அவருக்கு அது வீடு வேறு நம்பிக்கை இருக்கோ எல்லாம் விடுங்க, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு நம்பிக்கை இல்லாத விடு, நீ வீட்டுக்கு போகணும்னா அதை விட பிரமாதமான தெய்வத்திற்கு சமானமான உட்கார வைக்கிறேன், நாட்டில் அறச்செயல்களை செய்து வாழ்வாங்க வாழ்வாயாக, நீ போயிருக்க தெய்வத்துக்கு பக்கத்தில் இதுக்குள்ள என்னங்க அறிவு வேணும், வள்ளுவர் சொல்ற அறிவு கிடையாது, வீடின் பேரை சொல்லி நீ தெய்வ நிலைக்கு இருக்கிறப்பா, நீ யோகியமா வந்து படிச்சு என்கிட்ட பேர் சொல்லு என்று வள்ளுவர் சொல்றார். அதுக்கு பக்கத்திலே இருந்த சிறுவஞ்சல் மூலம் தம்பிவா வள்ளுவர்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டுங்க, வள்ளுவர்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சொர்க்கத்துக்கு போகிறது வள்ளுவர்கான கேட்டேன், அவரு அப்படிச்சுட்டு பிடிச்சிட்டு நல்லா படிச்சீங்கன்னா தெய்வத்துக்கு சமாளம் போயிடுவேன்ட்டாரு அப்படின்னு அவர் அப்படி சொல்லுவார். அவரு சொல்றது அப்படி போய் சுத்தி சொல்லி வரணும், எனக்கு சுருக்கம் ஒரு வழி இருக்குறியா, சிறுபஞ்சம் ஒன்று சொல்லுது, நீ சுருக்கமாக போயிடுவாப்பா, சுத்தல வேண்டிய இல்லை, பைபாஸ் வழியே போயிடலாம் சொர்க்கத்துக்கு. அது இப்படி எவன் குளங்களை வெட்டி வைக்கிறானோ, சோலைகளை உருவாக்குகிறானோ, மரங்களை உருவாக்கி உயிர்களெல்லாம் ஜீவிக்கும்படியாக சோலைகளை உருவாக்குகிறானோ, வழிகளை செமைப்படுத்தி வைக்கிறான், ஜனங்கள் நடக்கிறது வழி ஒன்றும் இல்ல, வழிகளை சரியாக செதுக்கி வைக்கிறானோ, யார் யார் தரிசு நிலங்களை அழித்து விளைநிலைகளை விளைவிக்கிறானோ, யார் யார் கிணறுகளையும் இளஞ்சிகளையும் நிறுவி தாகத்தை தீர்க்கிறானோ, அவன் சொர்க்கத்திற்கு எளிதாய் போவான். குளந்தொட்டு கோடு சமைத்து வழி சீர்த்து உளந்தொட்டு உணவயலாக்கி வளந்தொட்டு பாகுபடும் கிணற்றோ இந்த ஐம்பாற்படுத்தான் போகும் சொர்க்கத்துக்கு இனிது என்பது சிறுபஞ்ச மூலம். அப்போ இவன் இதனால வந்து சொர்க்கத்தை விட்டு வர முடியாது. அப்ப சொர்க்கத்தை சொல்லி இவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும், குளத்தை விட்டு குடிநீரை கொடு, சோலைகளை உருவாக்கு, இவள் எல்லாத்தையும் செய்தால் உருவையாக்கி நான் வந்து சொர்க்கத்துக்கு நேரையாகவே போகலாம்ப்பா, பக்கத்தில் இருக்கு சொர்க்கம் இதெல்லாம் செஞ்சுட்டான் என்று அறிவுபூர்வமாக சிந்திக்கும்படியாக எழுதி வைத்தவன் எழுத்தாளன். இன்னும் சத்தம் கேட்டப்பட்ட ஆக இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் தெரிய ஒரே ஒரு விஷயத்த அடுத்தடுத்து வரக்கூடிய மாதிரி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். அகலிகை, அகலிகையில் உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த அகலிகை அழகானவர், கல்யாணா அழகற்றவன் தான் அகலியானா அழகற்ற வற்றவன் அர்த்தம், ஒரு 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 அணுவளவு கூட அளவில்லா அழகில்லாத இடம் கிடையாது அவங்களுக்கு. இப்ப ஏற்பட்டவளை கௌரவ முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார். இது தேவேந்திரம் பார்த்து அவனுக்கு ஆசை வந்து இவளோடு கூடணும்னு சொல்லி ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு மேலே வந்து சேவல் மாதிரி உட்கார்ந்து கூவி காலை விடிய காலை போச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார், பூஜை வைக்க போயிடுவார் கங்கை பெருக்கி, அதுக்காக சேவல் மாதிரி கூவுமா இவர் எழுச்சி விடிக்க வச்சுன்னு போயிடுறாரு. அந்த மாதிரி பிடிக்கல, ஒரே கஷமா இருட்டு கஷமா இருக்கு, ஒன்று பிடிச்சி வச்சுன்னு சேவல் தான் கூவிச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஞான திசையில் பார்க்குறாரு. ஏன்னா அவர் ரிஷி இல்லையா, கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, விடிய காலம் தெரியல அவருக்கு, அது தெரியாம போயிட்டாரு. சரி போயாச்சு, அந்த இடத்த பார்த்தாரு இங்க தேவேந்திரன் கூட இருந்தாங்க, தெரிஞ்சு வச்சு வேகமா வந்தார். வேகமா வந்து தேவேந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து
மனைவிக்கு நீ கணவனுக்கும் அடுத்தவனுக்கும் வித்தியாசம் தெரியாதனால நீ கல்லாகவே போக தருவதுன்னு சொல்லி சாவு கொடுத்துட்டார். ஒரு சாப்டர் நீ எப்படி ஆகுது விடுவோ. ராமன் ஒருத்தர் வருவார், அவர் வந்து தான் செல்வன் வருவார், பாதை தூசிப்பட்டா போதும் நீ எந்திரிச்சிருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் கொஞ்சம் நேரம் கறி வேகமாச்சு விடுறேன். அடுத்து ராமர் வந்தாரு, சீதையை கல்யாணம் பண்ணாரு, பிறகு ராமன் தூக்கிட்டு போயிட்டான், எல்லாம் இந்த கல்யாணம் நடந்துச்சு. இப்ப சீதையும் அகலியும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அகலி ரெண்டு பேர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்படி இருக்கு, எவ்வளோ நான் அவங்களை பார்க்காம இருந்துட்டேன் அப்படி இப்படி சொல்லும்போது, இந்த மாதிரி ராமனை நீ தூக்கிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் அக்னி குண்டத்தில் நான் இறங்கி வந்தேன். அக்னி குண்டத்தில் இறங்கலையா, ஏன் அவர் சொன்னார் இறங்கினேன், அவர் சொன்னாரே நீயே இறங்கலையா, அவர் சொன்னாரு அவனா சொன்னான் என்று மீண்டும் தள்ளானால் அகலியை. இது புதுமைப்பித்தன். இப்போ புதுமைப்பித்தன் கல்லாக சமைச்சதுக்கும் அங்க கௌதமனார் கல்லாக சமைச்சதுக்கும் இடைவெளி உங்களுக்கு தெரியுதா? இதுல பெண்மையின் சிகரத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், புதுமைப்பித்தன் நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் நீங்கள் அறிவாளி. சபாஷ் சபாஷ். இதுதான் எழுத்தாளர். அதான் இதோட தொடர்ச்சி மூணு இருக்க சொல்லியிருக்கேன், அதோட முடிச்சுருக்கேன். அடுத்து நம்ம கொஞ்சம் தள்ளி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 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 பள்ளிக்கூடம் ப்ளஸ் டூ முடிச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தை 16 வயசு தான் இது, பள்ளிக்கூடம் விட்டாச்சு வெளியே வர்றா, மழை ஜோரம் பெய்யுது, மழை கொட்டுது, இப்படி போகிறது என்ன தெரியுதுன்னா, அந்த குழந்தை இவ்வளோதான் தெரியாத குழந்தை நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு விளைவுங்கிற கார் வந்து நிற்கிது, மழை பெய்யுது, உள்ளே வான்னு சொல்லி அவங்க கூப்பிட்றான். அந்த பிள்ளை அறியாத பிள்ளை ஏறி உட்காந்துட்டான். ஏறி பாங்கன்னா இந்த பிள்ளைய போகும்போதே அவன் கெடுத்துடுறான். கெடுத்துட்டான் வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டான். அவன் அம்மாட்ட போய் சொல்கிறா, அறிஞர் அறியாத குழந்த சொல்கிறா. இப்போ அவன் அம்மா சொல்கிறா, இந்த வாடி யார்ட்டையும் சொல்லாத, அந்த தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி, இது தண்ணி இல்லை, இது நெருப்பு, இந்த நெருப்பில் அந்த அசிங்கமெல்லாம் சாம்பலாகி போச்சு, இது அப்படியே மறந்துடு, இது வெளியே சொல்லக்கூடாதுமா, இப்போ நம்ம அசிங்கத்தை எங்கேயாவது மிதிச்சுக்கிறோம், அதை நான் அந்த கழுவி இட்டுட்டு அவன் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, அது மாதிரி தான் காலையாக விட்டுக்க முடியும், அது மாதிரி நினைச்சுதான்மா வெளியே சொல்லாதே என்று சொல்லி அக்னி பிரவேசம் என்று சொல்லி ஜெயகாந்தன் எழுதினார். இப்போ பெண்களுடைய இடம் எங்க இருக்கு என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் அறிவாளி. இப்படி அறிவை நோக்கி எழுத்தாளன் போய்கொண்டே இருப்பான். ஆங்காங்கே இதையெல்லாம் தடுக்கும்படியாக பற்றும் நம்பிக்கையும் சமயமும் உங்களுக்கு தெரியுமென்றால் நீங்கள் அங்கு நின்று கொள்ளுங்கள். எழுத்தாளன் அறிவுமேக்கு போய்கொண்டே இருப்பான் என்று எல்லா புத்தகங்களும் நிரூபிக்கின்றன. அதையே நீங்கள் தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன் என்று. சபாஷ் சபாஷ். அது கனமான பேச்சு. சபை அதை அப்படியே உள்வாங்கி இருந்தா சபைக்கு லாபம். நல்ல கனமான பேச்சு. புதுமைப்பித்தனுடைய சாப விமோசனம், ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம், அந்த ரெண்டு போதும். அதில் அன்புக்கெல்லாம் அங்கே ஒன்றும் ஒரு, இப்போ அந்த இந்த தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றி நீ குளிச்சது வெறும் தண்ணீர் இல்லையம்மா, அக்னி நெருப்பம்மா, நீ பட்ட களங்கம் எல்லாம் இதில் புசுங்கி போய்விட்டதுன்னு தாய் சொல்கிறாளே, அது மக மேலே உள்ள அன்பா இல்லை, இல்லை வாழ்வதற்கான அறிவு. அது அந்த பெண்ணுக்கு தாய் கொடுக்கிற வாழ்வதற்கான அறிவு. எவனோ ஒருத்தன் உன்னை வசப்படுத்தி உன்னை நாசமாக்கிட்டான்னு சொன்னா, நீ நாசமாகவும் இல்லை, உன் வாழ்க்கை நாசமாகவும் இல்லை என்று தாய் மறைமுகமாக மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அறிவு அக்னி பிரவேசம். சாப விமோசனம், அகலியே கல்லா போனா, அகலியே சீதையை சந்திக்கிறாங்க. இப்போ தன் மனைவியை கல்லா போன்னு சொல்லி சபிச்ச கௌதம முனிவன் மோசமானவனா, அல் தன் மனைவியை சந்தேகப்பட்டு நெருப்பில் இறங்கி உன்னுடைய சுத்தத்தை நிரூபின்னு சொன்ன ராமன் மோசமானவனான்னு ஒரு பட்டிமன்றம் அங்கே நடக்குது. சில பேர் சண்டைக்கு வருவாங்க, இதெல்லாம் சொன்னோம், சொல்லணும்ல. நீங்க அந்த கதையை, புதுமைப்பித்தன் கதையை படிச்சீங்கன்னா, என்ன நெருப்புல இறங்க சொன்னாரு, முதல்ல அந்த கௌதமன் கேரக்டரே கேள்விக்குரிய கேரக்டர். அவர் பெரிய ரிஷினா கூவுனது போயிச்சாவலா நெஜச்சாவலான்னு கண்டுபிடிச்சிருக்கோம்மா. அரை கக்கான்னு கூவிச்சா இவர் வாட்டில் சம்படத்தை தூக்கிட்டு எங்க போயிட்டாரா, ஆத்து குளிக்க போயிட்டாரா. ஏ அங்க போய் உனக்கு ஞான திருஷ்டி ஒர்க் பண்ணுது,
அவன் கால் தூசுப்பட்டு தான் இவன் பொம்பளையாக எந்திரிச்சிருந்தா யாரு அகலிய இப்ப அந்த ராமனோட கால் தூசு படலன்னா அவன் எந்திரிச்சிருக்க மாட்டா அப்ப அவன் மூலமாக சாப விமோசனம் பெற்ற இந்த பெண் அவனை மரியாதை குறைவாக பரமாத்மாவை அவனா சொன்னான்னு கேட்கிறானா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு பெண்ணினுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் அவளை அக்னி குண்டத்திலே இறக்கி சோதிக்கக்கூடிய எந்த ஆம்பளையும் மரியாதைக்குரியவன் இல்லை என்பதுதான் அதில் இருக்கிற அறிவு இன்னமா பேசி எல்லாமே பேசியிருக்காரு சார் சாத்தூர்ல சேவுதான் பிரமாதம் நினைச்சேன் பிரம்மாவா பேசிட்டேன் இப்போ ஆமாம்னா முக்காலமும் தெரிஞ்சவனுக்கு விடிய காலம் தெரியலையே முக்காலமும் தெரிஞ்ச முனிவர் அவருக்கு விடிய காலம் எது விடிஞ்சிருச்சா விடியலையான்னு தெரியலையே நல்லா இருக்கும் இப்ப கார்த்திகா ராஜா இந்த பேச்சுக்கு ஏன்னா இது அனுபவமான பேச்சு அனுபவம் முத்திரைய லக்ஷ்மண பெருமாள் பதிச்சிருக்கார் அதுக்கு மீறி பேசுறதுன்னா எங்கேயாவது இருந்து ஒரு சாமி ஆட்டம் இறங்கி வந்தா தான் உண்டு வாங்க கார்த்திகா ஐயா சூப்பரியா பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழிற்கும் எனது பணிவு கலந்த வணக்கங்கள் அன்பாலும் அறிவாலும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரே பண்பாளர் நான் மதிக்கக்கூடிய அன்பு ஐயாவை வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்களையும் கீழே அமர்ந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்களையும் பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் ஐயா நீங்க பேசும் போது சொன்னீங்க சாத்தூர்ல சேவு ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னீங்க இது திருநெல்வேலி இல்லையா இந்த அல்வா ரொம்ப ஃபேமஸ் இந்த திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு புது கவிஞன் அல்வாங்கிற வார்த்தையை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடு எப்படி இருக்குன்னு அழகா சொன்னான் அந்த கவிதையிலிருந்து என்னுடைய உரையை தொடங்குறேன் பெட்ட பிள்ளை அழுதா வாயில் ரப்பர் முதல் அல்வா வாழ்க்க முடிஞ்சு போகும் போது வாக்கரிசி லாஸ்ட் அல்வா பேரழகி நீதான உன் காதலிக்கு நீ கொடுப்ப அழுவா உன்னை விட நல்ல ஆள் கிடைச்சா உனக்கே கொடுப்ப அழுவா பசிக்காத பிள்ளையாருக்கு படைப்பாங்க பால் அல்வா பசிக்கின்ற பிள்ளைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா இங்கே சர்க்கரை நோய் தான் அதிகமடா காரணம் இது அழுவா கொடுக்கும் பேசவடான்னு எழுதினாங்க கவிதை இப்பேற்பட்ட காலகட்டத்துக்கு அன்பு முக்கியமா அறிவு முக்கியமான்னு பார்த்தா அன்புதான் முக்கியம் அதை புத்தகங்கள் நிறைய சொல்லுதுன்னு நானும் எங்க அக்காவும் பேச வந்திருக்கோம் நடுவரவர்களே நேற்று இருந்தவனையும் இன்று இருப்பவனையும் நாளை பிறப்பவனையும் இணைக்கக்கூடிய ஒரே காகித பாலம் தான் புத்தகம் இல்லையா புத்தகத்தோட வேலை என்ன அப்படின்னா ஊசியின் காது வழியாக நூல் நுழையும் போது கிழிந்த ஆடைகளை சரி செய்கிறது அதே போல் புத்தகங்களில் இருக்கக்கூடிய அன்பான வார்த்தைகள் மனுஷனுடைய மனசில் நுழையும் போது கிழிந்த எண்ணங்கள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது நடுவர்களே
திருநாள் வழியில வண்ணதாசன்கிற ஒரு அற்புதமான கவிஞர், அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே அன்பை சார்ந்தே இருக்கும். அவருடைய வழிகள்ல தொடங்கி எடுத்து நகர்றங்கய்யா, யாராவது வழி எழுப்பவும் துணை இருக்கவுமாக இருந்தால் இந்த வாழ்க்கை எவ்வளவு அடர்த்தியாகி விடுகிறது. வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு சொன்னா, பிழைக்க கற்றுக் கொடுப்பது வேண்டுமானால் அறிவு சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம், ஆனால் மனிதன் வாழ்வதற்கு கற்றுக் கொடுப்பது அன்பு சார்ந்த புத்தகங்கள் இல்லையா? ஒரு மரத்தோட பழகினா நம்மளால மரமாக முடியாது, ஒரு நதியோட பழகினா நம்மளால நதியாக முடியாது, ஆனால் புத்தகங்களோடு பழகினால் நாமும் புத்தகமாக மாறலாம்னு சொன்னா. ஐயா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அறிவு சார்ந்த எண்ணங்கள் தான் புத்தகங்களுடைய நோக்கம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் தானே நம்ம உள்வாங்கணும். எதுக்காக புத்தகத்துக்குள்ள, என்ன மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா புத்தகம் படிக்கும் போது ஒரு குட்டி மயிலிறக உள்ள வைப்போம், மயிலிறக வைப்போம் இல்லையா? அந்த மயிலிறக மாதிரி எழுத்தாளனுடைய வாசகங்கள் வாசகர்களை அப்படி மனசோட வருடுமாங்கய்யா. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும், அப்புறம் அவன் வார்த்தையை மாத்தி பேசுவான். அதுதான் அன்பு நடுவர்களே. ஆறு வயசு புள்ள படிச்சு பெரிய பிள்ளையாகி புத்தகங்களை எல்லாம் படிச்சு இலாவுக்கு போயிட்டா அப்படிங்கறது எனக்கு பெருமையா? சின்ன வயசுல என் பிள்ளைக்கு அன்பா நிலாச்சோறு ஊட்டிட்டு என் பிள்ளைய வளர்த்தெடுத்தல் அப்படிங்கறது எனக்கு பெருமையாங்க. அறிவு மட்டும்தான் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எழுத்தாளனுக்கு எதுக்கு யா ரசிகர்கள் இருக்காங்க? நடிகர்களுக்கு எப்படி ரசிகர்கள் குவிகிறார்களோ அதே மாதிரி எழுத்தாளனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரசிகர்கள் இல்லையாங்கய்யா? இப்ப புத்தகம் அறிவதான் நமக்கு சொல்லுதுன்னு வச்சுக்கோமே, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்துட்டு எழுத்தாளனை தூக்கி போடுறலாம் இல்லையா? எதற்காக அங்கய்யா, கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் எனக்கு வண்ணதாசனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு எஸ்ராவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு கீராவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் கூட்டங்கள் அலைவாதுன்னு சொன்னா, அது அறிவு நிமித்தமாகவா இல்ல அன்பு நிமித்தமாகவாயா? அதனாலதான் ஒரு கவிஞர் அழகா சொன்னா, புத்தகம் வாசிக்கும் போது நம்ம எழுத்தாளன் கூடயே அப்படி சேர்ந்து பயணிப்போமா? அது காகித பாலம் கிடையாது, அது எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் இருக்கக்கூடிய அன்பு பாலம் நடுவரவர்களே. கீட்சோவோடும் செல்லியோடும் புத்தகம் வாசிக்கும் போது என்னால் காப்பி அருந்த முடியும். கவிக்கோ கவி பேரரசு அத்துணை பேரும் என் கவிதைக்கு வித்திடுகின்றனர். நாட்டை சீர்திருத்திய பாரதியும் பாரதிதாசனும் என் பாட்டையே சீர்திருத்துகின்றனர். அகிம்சையை சத்திய சோதனை மூலம் காந்தியடிகள் எனக்கு கற்றுத் தருகிறார். விண்வெளிக்கு அப்துல் கலாம் என்னை அழைத்தே செல்கிறார். வானம் பார்த்தது போதுமையா, வானம் பார்த்த பூமியை பார்த்த வானே, கீரா எனக்கு அழைப்பு விடுக்கிறார். எங்க கணினிக்குள் ஒளிந்து கிடந்தாலும் விட்டு விடுவதாயில்லை புத்தகங்களை, ஏனென்றால் புத்தகங்கள் போதி மரம், புத்தகங்கள் அன்பின் மரம்னு எழுதுறாங்க. ஆபிரகாம் லிங்கன் கிட்ட போய் கேட்டாங்களா, ஐயா நீங்க இவ்வளவு படிக்கீங்களே, இந்த படிக்கிறது மூலமா உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. ஆபிரகாம் லிங்கன் சொன்னாங்களா, எனக்கு பணம் கிடைக்காது, நான் நிறைய படிக்கிறேன், அந்த படிப்பில் இருக்கக்கூடிய அன்பான பண்பான விஷயங்கள் மூலமா அந்த நான் வைத்திருக்கக்கூடிய பணத்தை எப்படி பராமரிக்கணுங்கிறது தெரியும் சொன்னாங்க அப்படின்னா, ஐயா அன்பா அன்பான புத்தகங்களை வாசிக்கிறது என்ன தெரியுமா, அறிவு சார்ந்த புத்தகங்கள் எழுத்துக்கள் வார்த்தைகள் நம் பிறரால் மதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும், ஆனால் அன்பான வார்த்தைகள் தான் நாம் பிறரை மதிப்பதற்கு காரணமாக இருக்கும்னு சொன்னா, மதிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கிறது அன்பான வார்த்தைகள் தான் இல்லையா? நான் முத்துக்குமாருடைய அப்பா மிகச்சிறந்த புத்தக விரும்பியா, அப்போ புத்தகம் பொதுவாகவே புத்தக வாசகர்கள் எல்லாம் புத்தகங்கள் படிக்கும் போது நமக்கு பிடிச்ச விஷயத்தை, எப்பவுமே எந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனம் சார்ந்த அன்பான விஷயங்கள் தான் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு பிடிக்கும், அதுதான் மனிதமும் கூட. அப்ப புத்தகம் வாசிக்கும் போது நல்ல வார்த்தைகளோ நல்ல சொற்களோ இருந்தா நான் முத்துக்குமார் அவருடைய அப்பா வந்து சிகப்பு மொழியால கோடிடுவார். இப்ப நான் முத்துக்குமார் கேட்டாரா, அப்பா எதற்காக சிகப்பு மொழியால கோடிடுறீங்கன்னு கேட்டாங்களா, அதற்கு அந்த ஐயா சொன்னாங்களா, மிகச்சிறந்த எழுத்தாளரின் வார்த்தைகளை நான் இங்கிருந்தே அவனுக்காக கை குலுக்கி நன்றி சொல்கிறேன் என்றால், ஐயா அறிவுங்கிறது அறிவு மூளை சம்பந்தப்பட்ட விஷயம், அன்புங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறேங்க ஐயா. ஐயா எனக்கு பொருணை புத்தக திருவிழா, பொருணை அப்படிங்கிறது தாமிர பரணி,
முழுவது மயில் இருக்கக்கூடிய வற்றாத ஜீவ நதிதான் தாமிர பரணி இல்லையா? இன்னைக்கு நிறைய ஏரிகளை காணும், குளங்களை காணும், ஆத்தை காணுங்க. எல்லா இடத்துலயும் ஆத்துல இருந்து மண்ணை அள்ளுறாங்க. ஒரு புது கவிஞன் தான் இப்படி எழுதுறான், லாரியில மண்ணை அள்ளும் போது அந்த லாரியில இருந்து தண்ணி சிந்தும் இல்லையா? அந்த தண்ணீர் ஆற்றின் தண்ணீர் அல்ல, ஆற்றின் கண்ணீர் எழுதுறாங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா நமக்கு தேவையானதை எல்லாமே வாங்கி தருவாங்க. அப்போ கடைசி காலத்துல நம்ம அப்பா அம்மாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பக்குவம் எது சொல்லி கொடுக்க அப்படின்னா அன்பு சொல்லி கொடுக்கு. அதே மாதிரி வெற்றாத ஜீவநதியான தாமிரபரணிய பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம் இளம் தலைமுறைக்கு, நம் பிள்ளைகளுக்கு இங்கிருந்தே உதைக்க வேண்டும் என்று கூறி அன்பு சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். ஆத்துல இந்த மண் அள்ளுறானே, அறிவுள்ளதும் செய்வானா? நுணுக்கமான கேள்வி. இப்ப இன்னைக்கு லட்சம் ரூபா கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத மண்ணை திருடுறான், இல்ல கிரானைட்டுக்காக மலையை குடையிறான், இல்ல மரத்தை வெட்டுறான், இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிற லாபத்துக்காக செய்யறான். அவன் உண்மையிலே அறிவுள்ளவன் தானா? அவன் அறிவுள்ளவனா இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டான். சரி, அவன் அன்புள்ளவனா? அவன் பேரனுக்கு பேரனை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா இது எதையும் செய்ய மாட்டான். நீ நல்ல தண்ணி கிடைக்காது, நல்ல காத்து கிடைக்காதுல்ல, நீ மரத்தை பூரா வெட்டிட்டா நல்ல காத்து கிடைக்காது, மரத்தை பூரா வெட்டிட்டா மழை பெய்யாது, நல்ல தண்ணி கிடைக்காது, தண்ணியே கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, தண்ணியே கிடைக்காது. தண்ணி கிடைக்கும், தண்ணீர் கிடைக்காது. அது எந்த இத்தட்டான நேரத்திலையும் தண்ணி கிடைக்கும். தண்ணீர் H2O கிடைக்காது. உன் பேரன் எதை குடிமா? தாகத்துக்கு எதை குடிமா? பேரனுக்கு பேரன் சுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? அந்த சிந்தனை, அந்த அறிவு கொஞ்சோண்டு இருந்ததுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? மரத்தை வெட்ட மாட்டான், மண்ணு திருட மாட்டான், மலையை குடைய மாட்டான். அப்ப உனக்கு அடிப்படையான அறிவு இல்லாம தானே அதை செய்யறான்னு உமாசங்கர் கேட்டுட்டாருன்னு வைங்க. நீங்க அதை அன்புக்கு சொல்றீங்க, அவர் உமாசங்கர் அதை பிடிச்சி அந்த பேருக்கு அறிவு இருந்தா அப்படி செய்வானா? அப்ப அவனுக்கு அறிவு போதிக்கிறதுக்கு தான் புத்தகம் வருதுன்னு சொல்லிட்டாருன்னா கட்சி சிக்கல்ல மாட்டிக்கும். அதனால வாங்க உமாசங்கர், நீங்க நிறைவா பேசுறீங்க, எந்த கட்சி சிக்கல் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா எந்த கட்சி சிக்கல் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, எல்லா கட்சியும் சிக்கல் இருக்கு. கமிடையேறிய சுழல் முற்றல் கழையிடையேறிய சாரி பனிமலர் ஏறிய தேனி காய்ச்சு பாகிடையேறிய சுழி நனி பசு புளியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனி பசு புளியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிய நயன்றேன் எனினும் இனிய நயன்றேன் எனினும் தமிழ என் உயிர் என்று கண்டீர் கணியிடையே நடுவர்களே. எந்த இடத்துல பாடி முடிக்கும் போது கைத்தட்டணுங்கிற ஒரு அறிவு நுட்பம் பாருங்க இந்த ரசிக பெருமக்களுக்கு. ரெண்டு மூணு பேர் இருக்காரு. இனியன என்பேன் எனினும் தமிழை என் நீர் என்பேன் கண்டீர் சொல்லாம கை தட்டுறாங்க பாருங்க, எவ்வளவு நுட்பமான அறிவு நடுகிறவர்கள். உண்மையை பாக்குறாங்க. அருமையான புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நெல்லைவாழ் சான்றோர் பெருமக்களே, அருமையான நடுவர் அவர்களே, வாதிட வந்திருக்கக்கூடிய வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வாதிட்டு நிறைவு செய்திருக்கக்கூடிய நண்பர்களே, அருமையான பார்வையாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பணியோடும் கனியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிர்நீர் சார்ந்த சகோதரி அன்பினுடைய பெருமையை பற்றி நிறைய பேசினாங்க. ஏதாவது கேள்வி வைப்பாங்க, நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு நானும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்க கேள்வியே கேட்கல. நடுவர் அவர்களே,
இருந்தாலும் நானும் அவங்க கேள்வி கேட்டாங்க நினைச்சிட்டு சில பதில்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. அது சொல்லுங்க. பட்டுக்கொண்டமா இருந்தா பட்டுக்கொண்டம்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சொன்னீர்களே அப்படின்னு பதில் சொல்லணும். அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம எப்ப சொன்னோம் அப்படின்னு. அதுல அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இல்ல உண்மையிலேயே அவங்க பேச்சுலேருந்து சில கேள்விகளை நானே தயாரிச்சுக்கிறேன். இப்போ அன்பை பற்றி ரொம்ப பெருமையா சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அன்பு அறிவுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க இருக்கிற பார்வையாளர்களுக்கு நான் இப்போ ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாரும் ஒரு முறை நல்ல பலத்தை கரவொலி கொடுக்க பட்டிமண்டப கலைஞர்களுக்கு, ஐயா அவங்களுக்கு, குறிப்பா ஐயா அவங்களுக்கு, அன்பு பெரியவர்களே, ஐயா அவங்க கிட்டத்தட்ட 80 வயதை தொட இருக்கிறாங்க. இந்த வயதிலும் இவ்வளவு நேரம் நம்மோடு இலக்கியம் சார்ந்து, அறிவு சார்ந்து, அன்பு சார்ந்து ஐயா அவங்க பேசுறாங்கன்னா நிஜமாவே நாம எல்லாரும் உள்ளன்போடு ஐயா அவர்களுக்கு நம்முடைய பலமான கைத்தட்டல் ஒளியோட பாராட்டு கொடுக்கணும். நடுவரவர்களே, இப்படி இப்படி ஒரு ஒரு உற்சாகமான ரசிக பெருமக்கள் வேணும் தானே. நடுவரவர்களே, அன்பை பற்றி ரொம்ப பேசினாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏங்க எது அன்பு, எது போலியான அன்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. கைப்பற்றி ஒருவருக்கு நிக்க முடியாது, ஒருத்தர் ஓ அம்மா தான். எது அன்பு, எது போலியான அன்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். ஆமா, அதான் வள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார் தான் கேட்பினும், எப்பொருள் யார் யார் தான் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் தான் கேட்பினும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். யார் என்ன சொன்னாலும் சரி, மெய்ப்பொருள் பார்க்கணுமா இல்லையா? அப்ப அதுக்கு அறிவு வேணும். உண்மையான அன்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அறிவு வேணும்னா, அப்போ நாட்டில் வந்து அன்பை விட அன்பு எங்கெங்கெல்லாம் நாம செலுத்தணும், எங்கெங்கெல்லாம் நமக்கு அன்பு கிடைக்குங்கிற புரிஞ்சுக்கிற அறிவு இல்லை அப்படின்னா எப்படி வாழ்றது? நான் கேட்கிறேன் இப்ப இப்ப இப்படி நான் கேட்கிறேன் நடுவரவர்களே. வெறுமனையே அன்பு உள்ளவனை இந்த சமூகம் என்ன சொல்லுது? மக்கீடு நடுவர்களே, மக்கீடு. ஆமா, மம்புனியுமே இருக்கணும் பார்த்தா மங்குனி பயம்பா. ஆனா அறிவுள்ளவனை பார்த்தா சூட்டியான பையன், சுறுசுறுப்பு இருக்கானே அப்படின்னு. மனிதனை விலங்கிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதே அறிவுதான் சார், அறிவுதான். இப்ப உலகம் தோன்றிய நாள்ல இருந்து கரடி இருக்கு, உலகம் தோன்றிய நாள்ல இருந்து கரடி இருக்கு. இன்னைக்கும் கரடி கரடியாத்தான் இருக்கு, சிங்கம் சிங்கமாத்தான் இருக்கு, புலி புலியாத்தான் இருக்கு, எலி எலியாத்தான் இருக்கு, தவக்கா தவக்காவாத்தான் இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சியில புதிய ஆடை உடுத்துறான், புதுசு புதுசா வந்து அவருடைய செயல்பாட்டையும் தீர்மானிக்கிறான். எதால? அறிவால. நடுவர்கள புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அறிவால. அன்பு வந்து எல்லோரையும் நல்வழிப்படுத்தும்னு சொன்னாங்களே சகோதரிக்கு, ரொம்ப பணிவோடு சொல்றேன், அன்பு தவறு கூட செய்யும் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. அறத்திற்கே அன்பு சார்பென்ப மரத்திற்கும் அதுவே இல்ல. வள்ளுவர் பாருங்க, அந்த இடத்துல அறியார்னு ஒரு சொல் போட்டாரா இல்லையா? இவங்களை பார்த்தா சொன்னார், அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அகுவே துணைனார். அப்ப அன்பு தவறு செய்யும், அப்ப அறிவு என்ன சார் செய்யும்? சுட்டி காட்டும், ஏ தப்பா போற நீங்க, புத்தகங்கள் சுட்டி காட்டும், தப்பான பாதைக்கு போறீங்கன்னு சுட்டி காட்டும். நான் இங்க இருக்கிறவங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நாளைக்கு புத்தக கண்காட்சிக்கு திரும்ப வந்தீங்கன்னா காமராஜர் வாழ்க்கை வரலாறு கொண்ட புத்தகங்கள் நிறைய இருக்கு, ஏதாவது ஒண்ணு வாங்கி படிங்க. இப்ப நான் சொல்ல போற சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? காமராஜரை ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களை கோவில் கும்பாபிஷேகத்துக்காக அழைக்க போனாங்கன்னா பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டாராம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், ஒத்துக்க மாட்டாராம். ஆனா ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னா உடனே ஒத்துக்கிடுவாராம். ஒரு பெரியவர் போய் கேட்டாங்க, என்னங்க நாங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டா நீங்க வரமாட்டேன்றீங்க, பள்ளிக்கூடம் திறந்து வைக்கணும்னா மட்டும் நீங்க உடனே வந்துடுறீங்க, என்னங்க சமாச்சாரம் கேட்டோம்? பெருந்தலைவர் காமராஜர் தான் பதில் சொன்னாராம், கோயில் மனிதனுடைய கண்களை மூட வைக்கும், கல்விக்கூடம் தான் மனிதனுடைய கண்களை திறக்கும் சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் அப்படின்னா, அறிவு தான் நடுவரவர்களே விழிப்புணர்வு செய்ய செய்யும், விழிப்புணர்வு கொள்ள செய்யும். அப்போ புத்தகங்கள் காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை படிக்கும் போது
எப்படி ஒரு அறிவார்ந்த ஆளுமையாக இருந்தால் அப்பவே இருந்திருக்கிறாருன்னு நினைக்க தோணுதா இல்லையா? அப்போ பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே போகுது அறிவு. புத்தகங்களுடைய முழுமையான நோக்கம் என்னது? அறிவு சார், அறிவை புரட்டுவது. பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் அடங்கிய புத்தகம் இங்க இருக்கு, வாங்கி படிங்க. திரைப்பட பாடல்ல கூட பட்டுக்கோட்டை என்ன எழுதுகிறாரு? ஒரு காதலன் காதலி கணவன் மனைவி பேசுகிற மாதிரி பாடிக்கிற மாதிரி வரும். எப்படி வரும்? மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திடக்காரனை என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் ஓரிடத்தில் தேடிய செல்வங்கள் வேற இடத்துல சேர்வதனால் வந்து தொல்லையடினாள், தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் அது சேர்வதனால் வந்த தொல்லையடி சொல்லிட்டு அடுத்த கேள்வி கூறும் பாருங்க. அந்த அம்மா கேட்கும் பாருங்க, பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சா? அடுத்த வரி அருமையான வரி, வெறும் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நீராயாது சிந்திச்சு முன்னேற வேணும் அப்படின்னு. கஞ்சி கஞ்சினா பானை நிறையாது, சிந்திச்சு முன்னேறணும்னு பட்டுக்கோட்டை சொன்னார்னா அது எது? அது அறிவு நடுவரவர்களே. இதே புத்தக கண்காட்சியில ஆயிஷா நடராஜன் எழுதும் ரஃப்னோட்டுன்னு ஒரு நாவல் இருக்கு. நண்பர்களே, யாராவது வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க. அதுல உள்ள ஒரே ஒரு குட்டி கதையை சொல்றேன். புத்தகங்களுடைய நோக்கம் என்ன? அன்பை பரப்புவதா இல்ல அறிவை பரப்புவதா, அறிவை வீணு செய்வதான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு கதையில ரஃப்னோட்டுங்கிற கதை இப்படித்தான் ஆரம்பிக்குது. ஒரு 12 வயசு பையன் நடந்து போயிட்டு இருக்கிறான். போற வழியில ஒரு புதருக்கு பக்கத்துல தெரியாம வழிக்கு ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறான், கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். அந்த கிணத்துல முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. அவனுக்கு லேசா விழுந்தவனுக்கு அடி லேசா அடிபட்டுருச்சு, காயம் ஏற்பட்டுருச்சு. போக்குவரத்து அங்க யாரும் அதிகமா போக்குவரத்து இல்லை, யாரும் வந்து போகல. உள்ள இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு நினைக்கிறான், முடியவே இல்லை. கூப்பாடு போட ஆரம்பிக்கிறேன், என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தத்தை கேட்டு ஒரு தலை கிணத்துக்குள்ள இப்படி எட்டி பாக்குது. அவர் யாருன்னா போலீஸ்காரரு. போலீஸ்காரர் மேல இருந்து கேட்டாரா, ஏ எப்படா உள்ள விழுந்தா? ஐயா அந்த பக்கம் நடந்து வந்தேன், தெரியாம வழிக்கு விழுந்துட்டேங்க, கிணறுன்னு தெரியாம வழிக்கு விழுந்துட்டேன். போலீஸ்காரர் திரும்ப கேட்டிருக்காரு, அப்படியா? உன் பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? உங்க வீட்டு விலாசம் என்ன? எல்லாத்தையும் கேட்டுட்டு மேல வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு காவல்துறை அதிகாரி போயிட்டாரு. ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இன்னொருத்தர் வந்து தலையை எப்படி எட்டி பாத்துருக்காரு, அவர் யாரு? ஒரு மருத்துவர். மேல இருந்து குறை கொடுத்துருக்காரு, டே விழுந்தியே, எங்கடா காயம் ஏற்பட்டிருக்கு? ஐயா இங்கயா, ஐயா தலையிலயா, ஐயா இங்கயா, என்னை காப்பாத்துங்கயான்றான் மருத்துவர். மேல இருந்து ஒரு மருந்து சீட்டு எழுதி ஒரு கல் எடுத்து மேல வச்சுட்டு, தம்பி நீ மேல வந்தவொன்னு இந்த மருந்து சீட்டுல எழுதி இருக்கிற மருந்த பூரா வாங்கி குடி, மறக்காம என்னோட மருத்துவமனைக்கு வந்து, என்னோட மருத்துவமனைக்கு வந்து அங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி கூடி சரியா போயிடும் போயிட்டாராம். காப்பாத்தியே காப்பாத்துவேன் கத்திருக்கான். ஒரு இன்ஜினியர் வந்து அப்படி தலையை உள்ள எட்டி பாத்துக்கிறாரு, இப்படா உள்ள விழுந்தா அப்படின்னாரு. வழக்கமா சொல்லிடுறாங்க, இன்ஜினியர் வேமா டேப்பை வச்சு கிணற பூரா சுத்தி அளந்து இன்னும் ஒரே மாசத்துல இந்த சுற்றுச்சுவர் எழுப்புறேன், அப்புறம் தான் யாரும் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு அவர் போயிட்டாராம். கடைசியா பாருங்க, ஒரு அரசு அதிகாரி அவருக்கு தலையை உள்ள விட்டு பாத்துக்கிறாரு. வெளியில இங்கே கிணறு இருக்கிறது ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. கதை நிறைவடையுது. இப்படி நிறைவடையுது எப்படி தெரியுமா? கிணத்துக்குள்ள விழுந்தால 12 வயசு பையன், அதே வயசுல ஒரு பையன் அப்படி கூடி வர்றான். அவன் அப்படி உள்ள எட்டி பாக்குறான், யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்களேன்னு உள்ள அவன் எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தவன உள்ள கிரம கத்தனா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அத 12 வயசு பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம மேல இருந்து தொப்புன்னு அவனும் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டானா. கிணத்துக்குள்ள குதிச்சவன ஏற்கனவே உள்ள விழுந்தவன் சொன்னானா, ஏய் என்னை காப்பாத்த சொன்ன நீ ஏண்டா குதிச்ச, நீ இப்படி என்னை காப்பாத்துவன்னு சொன்னவன ரெண்டாவதா குதிச்சவன் சொன்னானா, டே வாடா ஏற்கனவே இந்த கிணறுல நான் வழுக்கி விழுந்திருக்கேன், எங்கெங்கெல்லாம் பள்ள இருக்கு ஏறி போறதுக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும், வா என் கூட வான்னு சொல்லி முதல்ல அவன் சட்டையை கிழிச்சு அடிபட்ட அவனுக்கு எங்கெங்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கோ அங்கெல்லாம் அவனுக்கு வந்து சுத்தி விட்டுட்டு என் பின்னாடியே வா, இந்த கிணத்தை நம்ம ஏறி கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே ஏறி கூட்டு போய் கிணத்தை கடந்தவனு மேல போனவன கேட்டிருக்கான். முதல்ல விழுந்தவன் கேட்டுக்கிறான், ஏடா இது நீ விழுந்துதான் என்னை காப்பாத்தணுமா? மேல இருந்தே ஏ நீ ஏறி வா, இங்க எங்க கை பிடிச்சு வா அப்படின்னு சொல்லி என்னை காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டவன அவன் சொன்னானா,
மேல இருந்து நான் சொன்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அதனால தான் நானும் உன் கூட உள்ள உழுந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி முடிச்சான் அந்த கதையில கடைசி வரி முடியுது எப்படி தெரியுமா நமது நிலைக்கு இறங்கி வந்து நம்மோடு கை கோர்ப்பவர்களால் தான் நம்மை மீட்க முடியும்னு ஆயிஷா நடராஜன் எழுதாரு இறங்கி ஒரு மனுஷனை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் எப்படி காப்பாத்தணும்னு அறிவு சொல்லி கொடுக்கும் சார் அவன் நிலைக்கு இறங்கி வந்து அவனை காப்பாத்தணும் ஒரு ஆசிரியருடைய பணி என்ன இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆட்சியாளருடைய பணி என்ன இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு குடும்ப தலைவியினுடைய பொறுப்பு என்ன இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய கடமை என்ன தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது பையனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுத்தா அப்பதான் அவனை கரையேற்ற முடியும்னு இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்போ புத்தகங்களினுடைய முழுமையான நோக்கம் அன்பை பரப்பது பரப்புவதுதான் பாரதிதாசன் என்ன சொன்னார் அன்பை விரிவு சொன்னாரு அறிவை விரிவிசை அறிவை அகண்டமாக்கு அகண்டமாக்குன்னு சொன்னார் நான் ஒரே ஒரு கேள்வி இந்த பார்வையாளர்ல பார்த்து கேட்டு நான் முடிச்சேன் நடுவர்கள ஒரே ஒரு கேள்வி நீங்க கீழே உள்ளவங்க பதில் சொல்லுங்க இது பாருங்க உலக மக்கள் தொகையில உலக மக்கள் தொகையில பாதி பேர் பெண்கள் மீதி பேர் பாருங்க அவர் என்ன சொன்னாரு பாருங்க ஆண்கள் சொன்னார் அப்படிதானே உலக மக்கள் தொகையில பாதி பேர் பெண்கள் மீதி பேர் யாருங்க ஆண்கள் கவிஞரையா சொல்லிட்டாரு முன்னாடி ஆனா அப்படி இல்ல வேதாத்ரி மகிழ்ச்சி ஐயா அப்படி சொல்லல உலக மக்கள் தொகையில பாதி பேர் பெண்கள் மீதி பேர் பெண்களால் பெற்றெடுக்கப்பட்ட ஆண்கள் நிகராக பெண்களை மதிக்கணும் வேதாத்ரி மகரிஷியை கேட்டா அவர் இல்லங்கிறாரு ஆணுக்கு நிகராக பெண்களை மதிக்க வேண்டாம் ஓ அப்ப ஆணை விட உயர்வான ஒரு மதிப்பை கொடுத்து பெண்களை வந்து நீங்க எடை போடணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா வேண்டாம் அப்ப ஆணுக்கு பெண் தாழ்த்தியா அப்படின்னா அதுவும் வேண்டாங்கிறாரு கடைசி நிறைவா சொல்லி முடிக்கிறாரு ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணுக்கு பெண் உயர்வு இல்லை ஆணுக்கு பெண் தாழ்த்தி இல்லை ஆனால் ஆண்களை விட பெண்கள் சிறப்பு மிக்கவர்கள்னு அந்த புத்தகத்தை முடிக்கிறார்கள் என்ன அழகுங்க ஒரு விஷயத்தை இவ்வளவு அறிவுநுட்பமாக யோசிச்சு இப்படி அந்த புத்தகம் எழுதுறதுனாலதான் எவ்வளவு பேர ஒரு அறிவார்ந்த நிலைக்கு வந்து ஆட்படுறாங்க சொல்லி முடிக்கிற இந்த உலகத்துல யார் ஏழை நடுகிறவர்களே பொதுவா எப்படி சொல்றாங்க பணம் இல்லாதவங்களதான் ஏழைன்னு சொல்றாங்க ஆனா சங்க இலக்கிய நூல்கள் அப்படி சொல்லல எப்படி சொல்லுது நிதி இல்லை எனக்கோர் காணி நிலம் இல்லை வீடு வாசல் எதுவும் பெற்றேன் இல்லை என்பது வறுமை என்று தனிப்பாடல் கடைசி விரல் எப்படி முடியுது எப்படி முடியுது நிதி இல்லை எனக்கு ஒரு காணி நிலம் இல்லை வீடு வாசல் எதுவும் நான் பெற்றேன் இல்லை என்பது வறுமை என்று மதி நுட்பம் இல்லாமை ஒன்றே மாண்பிற்கு வறுமையாம்னு அந்த நூல் முடிவு மதி நுட்பம் இல்லாமை ஒன்றே மாண்பிற்கு வறுமையாம்னு நம்முடைய சங்க இலக்கிய நூல்களே சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் புத்தகங்களுடைய நோக்கம் அன்புதான் நீங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க புத்தகங்களுடைய நோக்கம் அறிவை விரிவு செய்ய அன்பை பரப்புவதுதான் என்ற நல்ல தீர்ப்பை கொடுக்குமாறு அன்போடும் அறிவோடும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது நாலு பேரும் அவங்க அவங்க பங்குக்கு எவ்வளவு கனமா பேச முடியுமோ அவ்வளவு கனமா பேசியிருக்காங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு விரதம் மாதிரி ஒரு நேர்த்தி கடமை இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அது மாதிரி நீங்க எவ்வளவு கனமா பேசினாலும் நாங்க உள் வாங்குவோம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்க பாருங்க உங்களால் தான் தமிழும் தமிழ்நாடும் நிக்க போகுது நிறைய பேசினவரு பிரமாண்டமா பேசு அந்த அது அந்த கதை ஒண்ணு சொன்னாரு பாருங்க ஏன்னா புத்தகத்துல படிச்ச கதை தானே அது ஆயிஷா நடராஜனா 12 வயசு பையன் உள்ள உள்ளதான் முதல்ல ஒரு போலீஸ்காரர் வருவார் அவர் வந்து தமிழ்ல காவலர் அப்படிதானே சொல்லணும் அவர் காப்பாத்துறவர் தானே காவலர்
ஆனா அவர் காக்காமே எப்படி எல்லாம் விழுந்தேன்னு என்கொயரி மட்டும் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். அடுத்து மருத்துவர் வர்றாரு, மருந்து சீட்டு மேலே எழுதி வச்சிருக்கேன், மறக்காம ஏன் கிளினிக்ல வந்து அந்த ஃபார்மசியில வாங்கன்னு அவர் போட்டார். அதுக்கு அடுத்து வந்தவர் யாரு, ஒருத்தர் மருத்துவர் வந்தாரு, அவர் அரசு அதிகாரி வந்தார். அரசு அதிகாரி வந்து இங்கே கிணறு இருக்கிறது கவனமாக போகவும் அப்படின்னு, ஏன்னா அவன் மூட மாட்டாங்கிறது அதுக்கு அர்த்தம், போர்டு தான் வைப்பானே ஒழிய மூட மாட்டான், அதுதான் அவ்வளவுதான் அவனால முடியும். அங்க கிணறு இருக்குது விழுந்துடாத, கவனமா போ அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவன் போட்டான். இப்ப நான் என்ன பண்றேன், இவர் சொன்ன கதையில இன்னொன்னு சேர்த்துக்கிறேன். அந்த பயலுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வர்றாரு, அறிவின் குறியீடு அவரு, அது கடையில் இல்லை. நான் இப்ப அவர் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, அவனுக்கு இப்போ அவன் பன்னெண்டு வயசு பையன், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்து வாத்தியார் எப்படி பார்க்க, ஏல நீ எப்படி உள்ள விழுந்த, என்கிட்ட படிச்சுமா உள்ள விழுந்துட்ட அப்படிங்கிறாரு. அப்படின்னு சர்வாள் காப்பாத்துங்க, சர்வாள் சர்வாள் காப்பாத்துங்க, நீ ஹோம்ஒர்க் போட்டுட்டியால அவன் சொல்லிட்டான், நான் உள்ளே கிடக்க வாரு சர்வாள் மேலே வரல, உள்ளே கிடக்க வேண்டாச்சா, நான் உள்ளே கிடக்க வேலையே வரல. அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த பன்னெண்டு வயசு பையன் இன்னொரு வயசு பையன் வந்து தொபக்கடின்னு உள்ள குதிச்சு காப்பாத்துற போது, நீ ஏட்டா மேல இருந்துகிட்டே நீ காப்பாத்திருக்கலாமேன்னு கேட்கல சொன்ன பாருங்க, அதுதான் மிகப்பெரிய அறிவு. நான் மேலேயே இருந்துகிட்டு ஒன்றை இப்படி இப்படி செய்யும் சொன்னா நீ நம்ப மாட்டடா, நானே குதிச்சு காமிச்சாதான் நீ நம்புவ, அதனால குதிச்சேன்னு சொல்லிட்டு தன் நிலையில் இருந்து இறங்கி வந்தால்தான் உதவி செய்ய முடியும் என்பது எவ்வளவு பெரிய அறிவு. இதைத்தானே நீங்க மதத்தில் அவதாரம்ங்கிறீங்க. ஆயிஷா நடராஜன் கதையில பன்னெண்டு வயசு பையன் செய், அவன் அந்த பன்னெண்டு வயசு பையன் தான் அவதாரம், கும்பிடுறதுன்னு அவனை கும்பிடணும், புரியுதா? அவதாரம்னா என்ன தெரியுமா, மேலே இருந்து கீழே இறங்கி வருதல், மேல் உலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பக்தர்களை காப்பாத்துறது, அது அவதாரம். அவதாரம் அப்படிங்கிறது வடமொழிக்கு அதான் அர்த்தம். அப்ப இறங்கி வருதல், அதுல எவ்வளவு பெரிய அறிவு தீட்சண்யத்தை வைத்திருக்கிறான் அந்த எழுத்தாளன், அருமையா பேசுறான். நானும் சில சிறுகதை தொகுப்புலாம் படிச்சிருக்கேன், அதுல நான் ஒரு சிறுகதை சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்றேன். மேலாண்மை பொண்ணுச்சாமி ஒரு சிறுகதை எழுதுறாரு, எங்க ஊருக்கு சிவகாசிக்கு பக்கத்தில் உள்ள மேலாண்மை மேலாண்மறை நாடுல இருந்தார், அருமையான எழுத்தாளர், பெரிய படிப்பாளிலாம் கிடையாது, அதனால தான் நல்ல எழுத்தாளர். மளிகை கடை இல்லை, நீங்க நான் சிரிக்கிறதா சொல்லுவீங்க, எத்தனை பிஹெச்டி எழுத்தாளராக இருக்காங்க, எத்தனை பிஹெச்டி வாங்கினவங்க கவிஞராக இருக்காங்க. கண்ணதாசன் என்ன பிஹெச்டி வாங்கினாரு, பட்டுக்கோட்டை என்ன பிஹெச்டி வாங்கினாரு, இல்லை அத உள்ளுக்குள்ள ஒரு ஊட்டம் இருக்கணும், உள்ளுக்குள்ள ஒரு ஊற்று இருக்கணும், அவன் எழுத்தாளன் ஆகும். வேளாண்மை பொண்ணுச்சாமி ஒரு கதை எழுதினார், என்ன எழுதினார்னா, வளத்தம்மை இறந்து விட்டான், கதை அது எழுதிட்டு வளத்தம்மை செத்துட்டான், வளர்த்தம்னா வளர்த்தவோ, யாரை வளர்த்தா, மாடத்தையே வளர்த்தா, மாடத்தீங்கிற பிள்ளைய எடுத்து அவ வளர்த்து, அவ பெத்த பிள்ளை இல்ல எடுத்து வளர்த்துருக்கா, இப்ப அந்த வளர்த்தம்மை செத்து போயிட்டா, அவளை வளர்த்து வளர்ந்து இந்த மாடத்தை ஆளாகி பெரிய பிள்ளை ஆன உடனே வளர்த்தம்மைக்கும் மாடத்துக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு, ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க, இனிமே நீ செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன், யாரு வளர்த்தம்மை, மாடத்தை சொல்லிட்டு போயிட்டா, நீ செத்தாலும் உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு போயிட்டா. இப்ப வளர்த்தம்மை செத்துட்டான், மாடத்திக்கு செய்தி வருது, மாடத்தி நான் அந்த சாவுக்கு போக மாட்டேன், அவ மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, போக மாட்டேன். மாடத்திக்கு ஒரு மகன் இருக்கான், உங்களுக்கு பன்னெண்டு வயசுல, இது எட்டு வயசு தான், எட்டு ஒன்பது வயசு பையன், மாடத்தி மகன் சொல்றான், அம்மா ஒரு ஆள் செத்து போச்சுன்னா அந்த ஆள் செஞ்ச நல்லதுகளைத்தான் நினைக்கணும், கெட்டது எதையும் நினைக்க கூடாது, வாமா சாவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு எட்டு வயசு பையன் சொல்றான். அப்ப ஒரு வரி எழுதுறாரு மேலாண்மை பொன்னுசாமி,
செத்து போன மாடத்தி மகன் செய்த நல்லதுகளை மட்டுமே நினைத்து பார்க்கிறார். செத்து போன ஜீவனின் நல்லதுகளை மட்டுமே எண்ணி பார்க்கிற மழலை மனசின் ஆகாய விரிவு, மழலை மனசின் ஆகாய விரிவு, சின்ன பிள்ளைக்குள்ள அவ்வளவு பெரிய மனசு. அடுத்த ஒரு பாருங்க, அந்த பிள்ளையின் வெள்ளை மனசின் மனித நாகரிகம். நாகரிகம்னா என்ன? ரயிலா? எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய அன்பு அதுக்குள்ள இருக்கு, அறிவு இருக்கு, அன்பு இருக்கு. நாகரிகம்னா ஏழப்பிள்ளைனா? யோசிச்சு பாருங்க. நாகரிகம்னா ஹைட்ரோ கார்பனா? அதெல்லாம் நாகரிகம் இல்லை சார். இறந்து போனவங்க செய்த நல்லதை மட்டும் நினைக்கணும், அவங்க செஞ்ச தீயதை நினைக்க கூடாது. அவங்க சாவுக்கு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அஞ்சலியை செலுத்திட்டு வரணும் அப்படின்னு ஒரு 8 வயசு பிள்ளையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அறிவை போதித்து அந்த அறிவின் மூலமாக அன்பை விதைக்கிறார் மேலாண்மை. அதுதான் பாயிண்ட். இப்படிதான் இந்த தலைப்பை பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய அறிவை சொல்லிக் கொடுத்து ஆனா அதன் மூலமா நோக்கம் அன்பாக இருக்கு. வைரமுத்து ஒரு வரி எழுதினார், நான் படிச்சு 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 உருகி போன வரி கர்வாச்சி காவியம் நினைக்கிறேன். கர்வாச்சி காவியத்தில் ஒரு வரி எழுதினார், எல்லா சாமிகளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறதோ இல்லையோ. இது அவரோட வரி, எனக்கு தெரியாது. எல்லா சாமி இல்லை இல்ல, இப்ப சிவபெருமானுக்கு 2 பிள்ளை இருக்குங்கிறாங்க, பிரம்மாவுக்கு பிள்ளை இருக்கா? ஆனா அவர் தான் படைப்பு கடவுள். பிரம்மா தான் படைத்து கடவுள் சார், அவருக்கு பிள்ளை கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு பிள்ளைகள் இருக்கா? ராமருக்கு இருக்குங்கிறோம், லவ குஷன் சொல்லணும். அப்ப அவர் எழுதுகிறார், எல்லா கடவுளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் கடவுள் உண்டு ஆத்தாவின் ரூபத்தில். அன்பு சார் அது. எல்லா குழந்தைக்கும் கடவுள் இருக்கு, என்ன உருவத்தில்? தாய் உருவத்தில். அன்பு மாதாவின் உருவத்தில் தெய்வம் இருக்கிறது. கருவாச்சி காவியத்தில் வைரமுத்து ஒரு வரி எழுதுறார். இதெல்லாம் நோக்கம் என்ன அப்படிங்கிறத எழுச்சி பார்க்கணும். இன்னும் நார்மநாதன் போயிட்டாரு, நான் அதுக்காகவே அவர் இருப்பாரு நம்பி குறிப்பு எழுதிட்டு வந்தேன். அவரை கவர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, நார்மநாதன் அவர் ஒரு கதை செம்மலர்ல எழுதுகிறார். என்னன்னா ரேகைன்னு கைவே, ரேகை தான் அந்த கதையோட பெயர் டைட்டில். ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர் அவ்வளோ அழகா வேலையில் இருக்கையில கையெழுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த உண்டா அச்சு 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 எழுத்து மாதிரி அப்படி அழகா எழுதுவார். எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், அவ்வளோ அழகா எழுதுவார். அடுத்த நாள் அவரே வந்து போட அழியில அப்படிங்கிறார், அழிக்க மனசு வராது, அவ்வளோ அழகா எழுதிப்பார், குண்டு குண்டா எழுதுவார். அது மாதிரி எழுதுகிற வாத்தியார் ரிட்டையர் ஆயிட்டாரு, வயசாயிருச்சு, கை நடுங்குது. இது வந்து நார்மநாதன் சார் எழுதின கதை. அவரு பேங்க்ல பணம் எடுக்கிறதா போறார். பேங்க்ல அதிகாரியா இருக்கிறவர் அவர்கிட்ட படிச்ச மாணவன். கையெழுத்து போடுங்க சார் அப்படிங்கிறார். அந்த பணம் எடுக்கிற இதுல கையெழுத்து ஃபார்ம்ல, கை வித்ராயல் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க சார் அப்படிங்கிறார். கையெழுத்து போடுறார். கேஷ் கவுண்டருக்கு போனா அங்க இருக்க கேஷியர் கையெழுத்து வித்தியாசமா இருக்குன்னு திருப்பி அழைச்சிருக்க. ஏன்னா கையை நடுங்குது. 30 வயசுல போட்ட அதே கையெழுத்து 70 வயசுல வர்றது ஒரு மாதிரி இழுத்துரும். இன்னொரு தடவை போடுங்க சார், என் மாணவன் இல்லை. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை போடுங்க சார், இன்னொரு தடவை போடுங்க சார். இன்னொரு எத்தனை தடவை போட்டாலும் அவன் கேஷியரு அதாவது கையெழுத்து சரியா இல்லை, ஒத்து வரல, ஒரிஜினல் கையெழுத்தோட ஒத்து வரல. இந்த கதையில இது ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க. அதுல என்னன்னா, கடைசியில அந்த மாணவன் அந்த ஆசிரியருக்கு ஒரு சலுகை செய்கிறார். என்ன தெரியுமா? சர்வாள் நீங்க கையெழுத்து போட வேண்டாம், அது மாறு மாறி வருது, அதனால உங்க கை விரல் பெருவரில் வச்சு உங்க ரேகையை வைங்க, அதை நாங்கள் இனிமேல் ரெக்கார்டில் ஏற்றிக்கிறோம்.
எங்க சிஸ்டத்துல நாங்க அதை ஏத்திக்கிறோம். இனிமேல் நீங்க கையெழுத்து போட வேண்டாம்னா அந்த மனுஷன் பணமே எடுக்காம அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாருன்னு கதையை முடிக்கிறார். சரி, எவ்வளவு பெரிய நீங்க அமைதி அந்த கதையை வாச்சிங்கன்னு அழுதுருவீங்க சார். சார், ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வருத்தம்ங்கிறது வீடை இழக்கிறதா, சொத்தை இழக்கிறதா, பிள்ளையை இழக்கிறதா, மனைவியை இழக்கிறதா? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இழப்புங்கிறது தான் இருந்த உயரத்தை இழப்பதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இழப்பு. உயரத்தில் இருந்தால் எப்படி அச்சு அச்சு மாதிரி அச்சு குண்டா எழுதினாலும் இன்னைக்கு கையெழுத்து மாறி போச்சுன்னு கைரேகை, அதாவது ஒரு படிச்ச மனுஷனை ஒரு கைநாட்டு பேர் வழியை ஆக்குறதுன்னா எவ்வளவு பெரிய அவலம் சார் அது. ஒரு படித்த மனிதனை கைநாட்டு பேர் வழி ஆக்குறதுன்னா அது அவ்வளவு துல்லியமா நார்புநாதன் எழுதியிருக்கிறார். இப்ப மனிதர்கள் மேல் உள்ள, அதாவது மனிதர்கள் மனிதர்களை படிக்கிற அறிவு நார்புநாதனுக்கு இருக்கிறது. நல்ல கவனிங்க, நான் இந்த ரெண்டையுமே இந்த சேர்த்து சேர்த்து பதில் சொல்ல தீர்ப்பு சொல்ல போறேன். மனிதர்களை படிக்கிற அறிவு நார்புநாதன் ஐயாவுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் மனிதர்களை படித்து கிடைத்த அறிவினால் எழுதிய கதையினுடைய நோக்கம் இந்த ஆசிரியனை இப்படி அவதிப்படுத்தக்கூடாது இந்த சிஸ்டம். ஏன் சார் இப்பதான் எல்லா பாஸ்புக்லையும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்ட சொல்றீங்கல்ல, அந்த அதை விட என்ன ஐடென்டிட்டி வேண்டி இருக்கு? பாஸ்போர்ட்டை திறந்து பார்த்தா அதுல போட்டோ இருக்குல்ல, போட்டோ மாறாதுல்ல. ஒவ்வொரு பாஸ்புக்கும் மாறல, புது போட்டோ ஒட்டிட்டு போன்னு சொல்லிடு. இப்ப என் வயசு இப்போ இப்போ உள்ள போட்டோ எடுத்து ஒட்டிருங்க சார். இது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டின போட்டோ அப்பவே சுமாரா தான் இருக்கிய, இப்ப இன்னொன்னு எடுத்து ஒட்டிருக்கிய சொல்ல வேண்டியது கைநாட்டு போட சொல்ற. அப்ப மனிதன் இந்த பாருங்க, மனிதனை வலிக்க வைக்க கூடாது, மனிதனை காயப்படுத்த கூடாது, அதான அன்பு. நிறைய விஷயங்களை சொல்ல இன்னும் கூட இந்த பகுதி உங்க நெல்லை பகுதி நீங்களாம் கொடுத்து வச்சவங்க சார். இவ்வளவு பெரிய இலக்கிய கர்த்தாக்கள் வாழ்ந்த பூமி சார் இது. ஒரு தீக்காசி, வண்ணதாசன், மன்னன், நம்ம நார்மநாதன், தோ பரமசிவம், இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர். அது சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அந்த தோ பரமசிவம் ஒன்னு எழுதுறாரு தம்பி, இது அறிவா அன்பான்னு சொல்லுங்க. தோ பரமசிவம் பண்பாடுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், பண்பாடு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதுல ஒரு வரி எழுதுறாரு, ஒரு பாட்டில் தண்ணி 20 ரூபாய் என்பது. ஒரு பாட்டில் தண்ணி இப்போ அப்படி தானே, ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் இப்படி வாங்கணும்னா இது 10 ரூபா, இதை விட பெரிய பாட்டில்னா 20 ரூபா. முன்னாடிலாம் நம்ம ரயிலில் போனோம்னா பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க, பூஜாவில் கொண்டு போவோம். ஞாபகம் இருக்கா? நாங்கள் சின்ன பையனாக இங்கே ஆச்சு பெரிய பூஜாவை நல்லா புளியை போட்டு தொலைக்கி பல வளரும் மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும். அவ தூக்கிட்டு வரையில அந்த அந்த பூஜா ரொம்ப மஞ்சளா தெரியும், ஏன்னா அவ அவ்வளவு கருப்பு, அவ அவ்வளவு கருப்பு. அவ கையில அந்த அந்த பூஜாவை பார்த்தீங்கன்னா மஞ்சளா தெரியும். என்னடா காரணம்னா அவ கருப்பு. அதுல தண்ணியை ரொப்பி அதுக்குள்ள ஒரு சின்ன டம்ளர் இருக்கும், அந்த மூடி போட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல யாரு கேட்டாலும் எடுத்து கொடுப்பாயா? யாரு அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுங்க பிள்ளைக்குன்னா டக்குன்னு டம்ளர்ல ஊத்தி கொடுப்பா, அடுத்த ஸ்டேஷன்ல புடிச்சு விடுவா. அடுத்த ஸ்டேஷன்ல போய் ஹைஜீனிக்கு கிருமி தொத்து கிருமி அதுல ஒரு புண்ணாக்கு நினைப்பா அப்ப கிடையாது, அங்கங்க பிளாட்ஃபார்ம்ல பிடிப்பான், பிடிச்சு ரொப்பி கொண்டாந்துருவா. இப்போ எல்லாரும் 20 ரூபா கொடுத்து 1 லிட்டர், அது ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நீர்னா 15 ரூபா. அது இந்த பெத்த பிள்ளைய மாதிரி வச்சிருக்காங்க, இந்த அது பெத்த புள்ள அங்க கடவு கிட்ட வலிக்கு விடுற மாதிரி நிக்கி அதை பிடிக்க வச்சிருக்கேன். இந்த அம்மா ஒரு முடக்கு தண்ணி கொடுங்க 20 ரூபா அப்படியே செலால் கொடுத்துட்டாலும் கொடுத்துட்டாலும் சரி, வாங்கினவங்களாவது காசு கொடுத்தா வாங்கியிருக்காளே, ஒரு தொண்டையை நினைச்சிட்டு திருப்பி கொடுக்கணும் கொடுக்கணும் இல்லையா? அவ 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கா. ஒரு மனிதாபிமானத்துல அன்பை விரிவாக்குறதுக்காக அவளுக்கு தண்ணியை கொடுத்துருக்கா. இது
ini bayi itu, abang kanan munadiya, labak gila, deh yana kani urja mari, iwa labak gila lo, uru bodakku mulut ni ila, anjuruwa, patruwa, payalji, mana itu walke, yepri ayi baju baru, sir, yepri itu walke yepri ayi baju, anjuruwa, patruwa, payalji. Ada pada itu, ilu ilu aja mungkin kita, ada ilu ilu aja, 1 liter tanni ilu ilu rupiah, yang bodoh itu vari yang nila kan ya, 1 liter tanni ilu ilu rupiah yang bodoh, panam sambandha pattan alilah, 1 liter tanni ilu ilu rupiah yang bodoh, purla daram sambandha pattan alilah, berenne. உன்னிடம் பணம் இருந்தால் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொள் உன்னிடம் பணம் இல்லை என்றால் நீ எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன என்கிற அரசின் ஆதிக்க மனம் நெளிந்திருக்கிறது இவ்வளவு பெரிய விஷயம் அதில் எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய அறிவு ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அன்பு 20 ரூபாய் நீ 20 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா சார் செருப்பு தைக்கிற தொழிலாளி 20 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் தண்ணி வாங்குவானா சார் அவன் குளையை திறந்து கிடைக்கிறத குடிச்சிட்டு அவன் அவன் துரதிருஷ்டத்து குளையை திறந்தா காத்து தான் வரும் அது விவேக்கு தான் ஒரு படத்துல சொல்லுவான் அப்பா என்னடா இது குளையை திறந்தா காத்தா வருது பேசாம பக்கத்துல ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தா கூட டயருக்கு காத்து அடிச்சு புழைச்சிருக்கலாம் போட்டுக்கடா ஐயா அப்படிப்பா அது மாதிரி குளையில தண்ணி வரல சார் 20 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்க முடியுமா சார் உனக்கு யோசிச்சு பாருங்க நீ எக்கேடு கேட்டானே உனக்கு டயரியா வந்தானே டிசென்ட்ரி வந்தானே எந்த தண்ணியை வேணாலும் குடி நீ நாசமா போ உன்கிட்ட தான் பணம் இல்லை இல்ல ஆனா ஓட்டு போட மட்டும் கரெக்டா வந்துடு சரியா சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் இது நான் எழுதுலீங்க நீங்க கோவப்படுறதா இருந்தா தோப்பா மேல கோவப்படுங்க எழுதுனது பரமேஸ்வரம் இதுல எல்லாம் அறிவு இருக்கா அன்பு இருக்கா நம்ம சொன்ன கதையில எல்லாம் அறிவு இருக்கா அன்பு இருக்கா எனக்கு தெரிய நான் இப்படி பிடிக்கிறேன் எனக்கு தெரிய எல்லாத்துக்கும் அடிப்படை அறிவு ஆனா நோக்கம் அன்பு எல்லாத்துக்கும் அடிப்படை அறிவு சார் நோக்கம் அன்பு தானே நீ இவங்க சொன்னதையே நான் கேட்டு முடிக்கிறேன் இப்படி இவர் ஒரு இது சொன்னார்ல அதாவது அறிவை அறிவை விரிவு செய் அகண்ட மார்க்கு பாரதி பாரதிதாசன் எழுதினார் உமாசங்கர் சொன்னார்ல அறிவை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்து ஆனா அடுத்து வரி பிறர் உண்ணவும் பிறர் உடுத்த உடுத்து மானுட சமுத்திரம் நான் என்று கூ அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் ரெண்டு வரி அறிவு அறிவை அகண்டமாக்கு ரைட் பிறர் உண்ண உன் அடுத்தவன் சாப்பிட்டா நீ சாப்பிடு அடுத்தவன் ட்ரெஸ் உடுத்துனா நீ உடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னிடத்தில் விவிலியத்தில் சொல்றாங்க இல்லமா உன்னிடத்தில் ரெண்டு வஸ்திரம் இருந்தால் ஒரு வஸ்திரத்தை தானம் கொடு புரியுதுங்களா அப்போ அறிவை முதலில் சொன்னவர் முடிவில் அன்பை சொல்லுகிறார் என்றால் அவருடைய முதல் நோக்கம் அறிவு யாருடைய முதல் நோக்கம் பாரதிதாசனுடைய முதல் நோக்கம் அறிவு முழு முதல் நோக்கம் அன்பு திரு பாரதியார் கஞ்சி குடிப்பதற்கு இவை கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார் அறிவு கட்டவே இல்லை கஞ்சிக்கு வழி இல்லை ஏன்னு தெரியாமல் படுத்து கிடக்குறாங்கன்னு திட்டினார் ஆனா அவர் சொன்னது கூறா உயிரினிடத்தில் அன்பு வேணும் அன்பில் ஓங்கி பையன் தலைக்கும் அன்பென்று கொட்டு முரசே அப்ப பாரதியார் கவிதைகள்ல பரவலாக பேசப்பட்டிருப்பது அன்பு அறிவு பேசப்பட்டிருந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறிவு பேசப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்துங்க இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குறளை வச்சு தீர்ப்பு சொல்லிடுவோம் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இதை சொல்லுங்க இப்போ வீட்டில் சமைக்கிறாளே பொம்பளை சமைக்கிறதுக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா இப்போ இந்த இந்திராஜ் சமைக்கிறாங்க
கார்த்திகா சமைக்கிறாங்க, ரெண்டு பேர் வீட்டுக்காரரும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அது ஏன்னா அவங்க சமைக்கிறாங்கிறது தான். ஏன் அந்த ஹோட்டலுக்கு கூட்டமே இல்லை, அந்த ஹோட்டலுக்கு ஏன் கூட்டமே வரமாட்டேங்குதுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், அந்த போர்டை படின்னு இருக்கான். போர்டில் என்ன எழுதியிருக்கான், இந்த ஹோட்டலில் உங்கள் வீட்டு சமையல் மாதிரியே ருசி இருக்குன்றிருக்கார். ஒரு பய அந்த பக்கம் போல, ஒரு பய அந்த பக்கம் போல. இவங்க இவங்க அப்படியே அவங்க நல்லா சமைப்பாங்க, அவங்களும் அதோடு நல்லா சமைப்பாங்க. ஏன்னா அவரு பாவம், சரி விடுங்க. சமைக்கிறதுக்கு அறிவு வேணுமா வேண்டாமா? சமைக்கிறதுக்கு அறிவு வேணும் சார். இத்தனை பேருக்கு இவ்வளவு அரிசி எடுக்கணுங்கிற அறிவு தானே, இவ்வளவு அளவு ரசத்துக்கு இவ்வளவு உப்பு போடணுங்கிறது அறிவு தானே, சரியா? இவ்வளவு ரசத்துக்கு இவ்வளவு உப்பு போடணுங்கிறது அறிவு. இவ்வளவு உப்பு போட்டா அறிவு குறைவு. அப்படியே நிறுத்துங்க. கரெக்டா உப்பு போட்டா அறிவு மட்டும் இல்லை, பிள்ளைக்கு ரசம் ருசியா இருக்கணும், புருஷனுக்கு ரசம் ருசியா இருக்கணுங்கிற அன்பு. அவன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சா இவ்வளவு உப்பு. அவன் என்னமா உப்பா இருக்கு, அதான் சொல்லியிருக்காங்கல்ல, உப்பிட்டவரை உள்ள உண்டவன். கடைசி வரைக்கும் நீ என்னை நினைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் உப்பு அள்ளி கொட்டியிருக்கேன்னா அவன் துப்பிட்டு போயிடுவான். புரியுதா? அப்ப சமைக்கிறதுக்கு அறிவு வேணும், சமையல் ருசியாக இருப்ப வேண்டும், இருக்க வேண்டும் என்று நினைப்பதனுடைய நோக்கம் பிள்ளைகள் மேல் உள்ள அன்பு, வீட்டுக்காரர் மேல் உள்ள அன்பு. இன்னும் அறிவை அகண்டமாக்கி அன்பை அகண்டமாக்கினார் மாமனார் மாமியார் மேல் உள்ள அன்பு. அதே மாதிரி எழுதுவதனுடைய நோக்கம், எழுதுறதுக்கு அறிவு வேணும், படிக்கிறதுக்கு அறிவு வேணும். எழுத்தறிவு இல்லாம எழுத முடியாது, எழுத்தறிவு இல்லாம படிக்க முடியாது. அறிவு தான் படைப்பதனுடைய முழு முதல், முன்னாடி வந்து நிற்கிறது அறிவு தான். அறிவு இல்லாதவனால எழுத முடியாது, அறிவு இல்லாதவனால படிக்க முடியாது. ஆனா நோக்கம் என்ன, அதுதான் முக்கியம். ஒரு எந்திரம் ஓடுறது, சுவிட்ச் போட்டவன ஒரு எந்திரம் ஓடுறதுன்னா எந்திரத்தினுடைய நோக்கம் ஓடுவதா உற்பத்தி செய்வதா? ஆமா. ஆனா ஓடுனா தான் உற்பத்தி செய்யும், புரியுதா? சுவிட்ச் போட்ட உடனே ஒரு எந்திரம் ஓடுது சார், மேனுபேக்சரிங் மெஷின். இப்ப நோக்கம் என்ன, எந்திரத்தினுடைய நோக்கம் ஓடுவதா உற்பத்தி செய்வதா? முழு முதல் நோக்கம் உற்பத்தி செய்வது, ஆனால் ஓடாமல் உற்பத்தி ஆகுமா? அப்ப ஓடுவது என்பது அறிவு, உற்பத்தி என்பது அன்பு. அப்பதான் ஓடுவது என்பது அறிவு, உற்பத்தி என்பது அன்பு. அப்ப அறிவை வைத்து படைக்கிறான், அன்பை நோக்கி படைக்கிறான். அறிவை வைத்து படைக்கிறான் ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளன் அறிவை வைத்து ஒரு புத்தகத்தை படைக்கிறான், ஆனால் அறிவை நோக்கி படைக்கிறான். வாசிக்கிறவன் அறிவை வைத்து வாசிக்கிறான், ஆனால் அன்பை நோக்கி வாசிக்கிறான். புரியுதா? இது திருக்குறள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரா, அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரா, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தானே கொடுத்திருக்காரு. அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார், அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார். அறிவுக்கு ஒரு அதிகாரம், அன்புக்கு ஒரு அதிகாரம், ஈக்குவல் ஸ்டேட்டஸ். சரி, அந்த அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்றார் நீங்க சொன்னீங்களே, பழகா பண்ணல, அதுக்கு ஒரு ராகம் போட்டு பண்ணல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது அறிவு. நன்றின்பால் சென்ற இடத்தார் செலவிடாது தீதுரீ நன்றின்பால் உழ்ப்பது அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் ஆவது அறிவார். பூரா அறிவுடைமை, அறிவை தூக்கி அங்க வைக்கிறார். அறிவுடையார் ஆவது அறிவார், பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியும். உலகம் எப்படி போகுதோ அப்படி போகணுங்கிறது அறிவு. இவ்வளவு உயர்த்தி வச்சு அறிவுடையார் எல்லாம் உடையார்னு முடிச்சிட்டார், சரியா? ஒரு அறிவுடைமை அதிகாரத்தில் இவ்வளவு அறிவை உயர்த்தி வச்சுட்டு ஒரு திருக்குறள்
பத்து திருக்குறள் அறிவை தூக்கி பிடிச்ச ஒரு புத்தகம், ஒரு நீதி புத்தகம், ஒரு அறநூல். பத்து திருக்குறள் தூக்கி அறிவை வச்சுட்டு ஒரு திருக்குறள் போட்டது, அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை. அடுத்தவன் துன்பத்தை ஓன் துன்பமா நினைக்க தெரியலனா, அடுத்தவன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு உன் விரல் நீளலைனா, அடுத்தவன் துயரத்தை போக்குறதுக்கு உன்னுடைய பணம் உதவலைனா, உன்னுடைய அறிவினால் என்னடா பிரயோஜனம்? உன் பிசிக்ஸ், உன் கெமிஸ்ட்ரி, உன் மைக்ரோ பயாலஜி, உன் எக்கனாமெட்ரிக்ஸ், மைக்ரோட்ரானிக்ஸ் என்னென்னமோ படிக்கிறான். மெக்கோட்ரானிக்ஸ் ஒரு பய என்னடா படிக்கிற அப்படின்னா, மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறான், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கிறான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை அறிவு படிக்கிறான், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் படிக்கிறான், வாட்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கிறான், என்ன பிரயோஜனம்டா? அடுத்தவனுடைய துன்பத்தை உனக்கு போக்க தெரியலன்னா என்ன பிரயோஜனம் அண்ணா? ஆக அறிவு பெரியவர்களே, இப்போ இப்படி அறிவை விட அன்பு பெரியது என்று திருவள்ளுவர் ஒற்றை குரலையும் முடித்து விட்டார். அறிவை பத்து குரலையும் தூக்கி வைத்து ஒற்றை குரலையும் முடித்து விட்டார். இப்ப நான் இப்ப இப்படி இப்படி சொல்லி முடிக்கிறேன். மிகச்சிறந்த மருத்துவர்கள் அறிவுள்ளவர்களா இல்லையா? மிகச்சிறந்த மருத்துவர்கள் மருத்துவ புத்தகங்களை படித்து எவ்வளவு அறிவு அப்டு டேட்டா இருக்காரு சார். இன்னைக்கு மாடர்னா வந்த மெடிசின் தூரம் தெரியுது. அப்புறம் எப்படி மருத்துவம் வியாபாரம் ஆச்சு? அப்புறம் எப்படி மருத்துவம் வணிகமயம் ஆச்சு? அப்புறம் எப்படி மருத்துவத்துக்கு இவ்வளவு காசு கேட்கிறாங்க? சோ ஏமா, யூட்டரஸ் ரிமூவல், யூட்டரஸ் இந்த கர்ப்பப்பையை எடுக்கிறதுக்கு சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரி, அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் 7 லட்சம் ரூபா கட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, ஒரு காமன் சர்ஜரி, ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிய எல்லாரும் இப்போ அதுக்கு வழக்கமாகவும் ஆகிட்டாங்க. எப்படி சிசேரியன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சோ, முன்னாடி எல்லாமே நார்மல் டெலிவரியாக இருந்தது, இப்போ எல்லாமே சிசேரியன் டெலிவரி தான். உள்ளே போகையிலே அந்த கர்ப்பஸ்திரியை டாக்டர்கிட்ட சொல்லுது, டாக்டர் அதுதான் எடுத்துருங்க டாக்டர், நார்மலாகவே சிசேரியன் தான் இப்போ. அது இங்கே அது இங்கே செல்ல அறிவு இல்லாத பிள்ளைகள் அந்த நட்சத்திரத்தில் புள்ள பிறக்கணுங்கிறதுக்காக அந்த நட்சத்திரம் வரையில் டக்குன்னு அறுத்து எடுத்துருங்க. அந்த பிள்ளைக்கு நீ எப்படி ஜாதகம் கணிப்பேன்? நீங்கள் அது ஒரு பெரிய கேள்வி சார். அந்த பிள்ளைக்கு பிறந்த நட்சத்திரம்னு எதை குறிப்பேன்? அறுத்து எடுத்த பிள்ளைக்கு அது பிறக்கவே இல்லையே, எடுக்கலை செஞ்சிருக்க. அந்த பிள்ளைக்கு ஜென்ம நட்சத்திரமே கிடையாது, அந்த பிள்ளைக்கு பிறந்த நட்சத்திரமே கிடையாது, அந்த பிள்ளைக்கு எடுத்த நட்சத்திரம். ஆமாம் சார், பிறந்த நட்சத்திரம் கிடையாது சார். சிசேரியில் பிறந்த பிள்ளைகளுக்கு பிறந்த நட்சத்திரம் கிடையாது, அது பிறக்கலையே. பிறந்தாலும் பிறந்த நட்சத்திரம், எடுத்த நட்சத்திரம். இத்தனை மணிக்கு எடுக்கணும் சொல்லுங்க. எப்படி வியாபாரம் ஆச்சு? ஒன்று காவல்துறை ட்ரைனிங் எல்லாம் அறிவு தானே, அப்புறம் எப்படி அவர் காசு வாங்குறாரு? ஹெல்மெட்டு போடலாமா வேண்டாமா? காசு இருந்தால் போட வேண்டாம், காசு இல்லைன்னா போடணும். ஹெல்மெட்டு காசு, காசு இருந்தால் போட வேண்டாம், காசு இல்லாட்டா போடணும், அப்படின்னா அது அப்படி தான். அவர் படிப்பா இல்லையா இல்லையா? அவருக்கு அந்த அந்த புலம் சார்ந்த அறிவுலாம் உண்டா இல்லையா? உண்டு இல்லை. இப்போ அவருக்கு அறிவு உண்டு. ஒரு மருத்துவர், ஒரு பொறியியல் அறிஞர், ஒரு அரசு அதிகாரி, ஆசிரியர், நான் சொன்ன எவ்வளவு போக்சோ சார், டெய்லி 2-3. நேற்றைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஒரே காலத்தில் 3 ஆசிரியர்களை பற்றி செய்தி இருக்கு, 3 பாலியல் வன்முறை. முன்னாடி உதிரி உதிரியா பக்கத்துக்கு அங்கன ஒண்ணு இங்கன ஒண்ணுன்னு போட்டானுவோ, இப்ப அவனு பொறாமையில எல்லாரும் நிறைய வந்துட்டானுவோ. அவன் மட்டும் செய்யறான், ஆமா நான் மட்டும் என்ன சும்மாவா ஓடா அப்படின்னா. அது எனக்கு இப்போ லக்ஷ்மண பெருமாள் ஐயா, எனக்கு என்னென்னா, ஒரு ரிட்டையர் ஆகுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 58 வயசுன்னா
ரிட்டையர்மெண்ட்னு 56 வயசுல ஒரு ஆள் 57 வயசுல ஒரு ஆள் அரெஸ்ட் ஆகுறார். 12 வயசு குழந்தைட்ட என்ன மனுஷங்களா என்ன மாடுகளா இது மம்மம். மிருகம் கூட அப்படி செய்யாது சார். மிருகம் கூட ஒரு காலம் நேரம் பார்த்து அது கூட அப்படி செய்யாது. அவன் படித்தவனா இல்லையா? அதெல்லாம் படிச்சுப்பார். எம்ஏ எம்சி பிஹெச்டி அறிவு எல்லாம் படிச்சுப்பார். பிஎஸ்சி பிஎட் எம்எட் எம்எஸ்சி எம்எட் எல்லாம் படிச்சுப்பார். படித்து அறிவை அறிவை வளர்த்து பட்டம் வாங்கி வாத்தியாரம் வந்திருக்கார். ஆனால் அரெஸ்ட் ஆகுறார். பாடத்தை சொல்லி கொடுத்து மாணவ மாணவியர்களை அரெஸ்ட் பண்ணுங்கடான்னு சொன்னா இவர்களே போய் அரெஸ்ட் ஆகி நிற்காம இது எல்லாம் கொடுக்கும் சார். We wanted the teachers to arrest the students, but the teachers themselves are arrested. No, kurma itu lah, no kurma itu lah. Ebru saya, semua hari ulang saya, marutnya hari ulang saya. Peniye pergi pali. Arsil wali political science, pergi cinta. Nama arsil wali, beli net lah. Nama tu, ramai yang tu, yang ada bilangan tidak lah. டக்குனு வைகானையில் கொண்டு போய் என்னமோ நடக்குது. இதெல்லாம் பயங்கர அறிவு. அதான் அறிவை அக அறிவை விரிவு செஞ்சிட்டான். அகண்டமாக்கிட்டான். ஏன்னா வைகானை அகண்டமாக இருக்குல்ல, அகண்டமாக்கிட்டான். படித்தவனா இல்லையா? அவனுக்கு அறிவு இருக்கா இல்லை? அப்புறம் என்ன? அப்போ நான் இப்போ நிறைவாக இதான் என்னோட தீர்ப்பு. இந்த நாட்டில் ஏன் இந்த உலகத்தில் அறிவு நிரம்ப இருக்கிறது. அந்த அறிவை கொட்டி கொடுக்கிற புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. பிறகு எப்படி இந்த அன்பற்ற காரியங்கள் நடக்கின்றன என்றால், புத்தகங்களுடைய நோக்கம் என்ன என்று புரிந்து கொள்ளாமலே வாசித்து அறிவை நோக்கி மட்டும் போகக்கூடிய ஒரு மலட்டு சமூகம் இந்த நாட்டில் இருப்பதனால் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த உலகத்தின் அத்தனை அவக்கேடுகளுக்கும் காரணம் அறிவுள்ளவர்களின் அன்பற்ற செயல்கள். அறிவுள்ளவர்கள் அன்பற்ற செயல்களில் ஈடுபட்டு இந்த உலகம் சுடுகாடு ஆகும் என்றால், அருமை நண்பர்களே, படித்தவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், புத்தகங்கள் தோற்றுவிட்டன என்றுதான் நான் சொல்லுவேன். ஆகவே புத்தகங்களுடைய முழுமுதல் நோக்கம் ஒரு நோக்கம் அறிவு, ஒரு நோக்கம் அறிவை பெருக்குவது, ஆனால் முழு முதல் நோக்கம் அன்பை பெருக்குவதுதான் என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது பாவத்திலே பெரிய பாவம் எதுனா பசியோடு இருக்க முன்னால நல்ல அரிசி உணவை வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய நேரத்தில் கையை பிடிச்சு வைக்கிற மாதிரி ஐயா பேராசர் ராமச்சந்திரனுடைய பேச்சகங்கள் நீங்களா ஆர்வமா இருக்க இடத்துல நாங்கள் வந்து இடத்துல குறுக்கிடுவோம் நினைக்கிறோம். அந்த பாவம் செயலுக்கு மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிற முதலில் இப்பொழுது புத்தக பாலம் என்ற ஒரு புதிய முயற்சியினை இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்கிறார்கள். இதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 94 கிராமம் மற்றும் நகர்ப்புறத்தில் உள்ள கிளை நூலகங்களுக்கு தேவையான புத்தகங்களை நன்கொடையாளர்கள் மூலம் பெற்று, ஆன்லைன் மூலம் பெற்று, அவர்களுக்கு உரிய புத்தகங்களை இதே புத்தக திருவிழாவில் வாங்கி வருகின்ற கடைசி நாள் அன்று மாலை 6 மணிக்கு அனைவரும் சேர்க்கும் ஒரு புதிய முயற்சி தான் இந்த புத்தக பாலம். இதற்காக ஒரு புதிய இணையதளம் இணைப்பும் நாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி உள்ளோம். அந்த இணையதள இணைப்பையும் அதற்குரிய டெக்னிக்கல் இதையே போன்ற மாவட்ட ஆட்சியர் உள்ளீடு மாதிரி அன்பும் கேட்டுக்கொள்கிறோம். அது ஆன்லைன் வழியா அனைத்து நவீன வசதிகளோட நீங்கள் எளிதாக இந்த பணத்தை செலுத்தி அதற்குரிய ரசீதினையும் அதற்குரிய சான்றிதழையும் எளிதாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியானது கிளை நூலகத்தையும் நன்கொடையாளர்களையும் இவர்களை மூன்று பேர் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால் புத்தக பாலம் என்று பெயரிட்டுள்ளார்கள். அதை இதற்குள்ள
இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய புத்தகத்தில் நம்மளுடைய இணையதளத்தில் இந்த இணைப்பு கொடுக்கப்படும். இதனுடைய முன்னோடியில முதல் நபராக நமது நலகு திரு மரிய சூசை அவர்கள் ரூபாய் 10,000 புத்தகங்களை வழங்குவதற்காக வந்துள்ளார்கள். முதல் திருநோடி சந்திப்பு மீனாட்சி பெற கிளை நூலகத்திற்கும் மாவட்ட மைய நூலகத்திற்கும் ரூபாய் 5,000 விதமாக இரண்டு புத்தக கட்டுகளை இப்பொழுது வழங்குவார்கள். அடுத்ததாக மாவட்ட மைய பலத்தை கைத்தட்டு கொடுக்கலாம். நம்ம அறிவித்தவுடன் நாங்கள் வந்து மாலையிலேயே நான் கேட்டவுடன் உடனே தருவதாக ஒத்துக்கொண்டார்கள். 10,000 முதல் இதை கொடுத்து விட்டார்கள். அடுத்ததாக திரு பிரம்மநாயகம் நல்லூலகர் தென்காசி வட்ட வாவுசி வட்டார் நூலகர் ரூபாய் 5,000 புத்தகங்களை வழங்கியுள்ளார்கள். இது இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய ஊடகங்களில் செய்தியாக வெளிவரும். அவை பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பன் கேட்டுக்கொள்வோம். அடுத்ததாக நூல் வெளியீடு. அனைவருக்கும் இனிய வணக்கம். ராஜ மதிவாணன் அவர்களுடைய பூமல் ஓர் காணொலியின் கதை என்கிற நூலை வெளியிட வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ராஜ மதிவாணன் அவர்கள் பொன்னாடி பொருத்தி அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பிலே பலத்த கரவொலிக்கிடையிலே அவர்களை வரவேற்கின்றார்கள். இந்த நூல் சுற்றுச்சூழலினுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய நூலாக, யானைகள் படக்கூடிய பாடை சொல்லக்கூடிய நூலாக அமைகிறது. இதனுடைய முதல் பிரதியை நம்முடைய மதிப்பிற்குரிய சூழல் மேம்பாட்டு அலுவலர் களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம் அன்பு அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இதோ நூல் வெளியீடு நிகழ்வு நடக்கிறது. உங்களுடைய பலத்த கரவொலிக்கு இடையிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நூலை எழுதியிருக்கக்கூடியவர்கள் ராஜ மதிவாணன் அவர்கள். பூமன் ஓர் காணொலியின் கதை. தாய்மார்களே, புத்தகங்களின் முழுமுதல் நோக்கம் அன்பை பெருக்குவதா அறிவை பெருக்குவதா என்கிற இந்த தலைப்பில் அன்பை பெருக்குவதே என்கிற அணி தோன்றுகிறது. அந்த அணியின் முதல் பேச்சாளராக அருமைக்குரிய சகோதரி பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வாதங்களை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.